பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2000 மக்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கோர சம்பவம் குறித்த தற்போதைய அப்டேட் என்ன என்பதை காணலாம். கடந்த வெள்ளிக்கிழமை பப்புவா நியூ கினியாவில் உள்ள எம்பலி கிராமத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் 2000 மேற்பட்ட மக்கள் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த கோர விபத்தில் இதுவரை 670 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்த எண்ணிக்கை இன்னும் கிடுகிடுவென உயர வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு அச்சம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு நடந்த பகுதிகளில் எஞ்சியுள்ள குடியிருப்பு வாசிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்கள் 6 முதல் 8 மீட்டர் ஆழ இடிபாடுகளில் சிக்கியுள்ளதால் மீட்பு பணிகளில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மேலும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக 6 கிராமங்கள் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள மீட்பு குழு வேதனை தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் செல்போன் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் உள்ள தடைகள் அகற்றப்பட்டால்தான் மீட்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கும். தற்போது சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மட்டுமே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே மீட்பு பணிகள் மேலும் சில நாட்கள் வரை தொடரும். அதனால் அங்கு இருக்கும் மக்களுக்கு குடிநீர் மற்றும் உணவை விநியோகிக்க ஐநா தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பேரிடர் மீட்பு படையினர் வருவதில் சிக்கல் உள்ளதால் உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமங்களிலிருந்து வரும் ட்ரோன் காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கிறது. உறவினர்களை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைந்து திரிகின்றனர். இந்த கோர சம்பவம் குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜேம்ஸ் மராப் பேசியுள்ளார். அவர் மீட்பு பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் நிலச்சரிவில் தங்கள் சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் விரைந்து மீண்டு வர பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் ஆறுதலை வெளிப்படுத்தி வருகின்றனர்.